தளபதி விஜயோட சர்க்கார் டீசர் விஜயதசமி ஸ்பெஷலா இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ரிலீஸ் ஆகுதுல்ல. சர்க்கார் அப்படிங்கிற பேரை கேட்டாவே தளபதியோட ஃபேன்ஸ் தாறுமாறா கொண்டாடுவாங்க. அதுவும் இன்னைக்கு டீசர் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கும் போது சர்க்கார் டீசர் டே, சர்க்கார் டீசர் செலிப்ரேஷன் சொல்லி பல ஹேஷ்டாக்ஸ் ஆல்ரெடி ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கேத்த மாதிரி சன் பிக்சர்ஸும் இப்ப இன்ட்ரெஸ்டிங்கான செம்ம கெத்தான ஒரு போஸ்டரை ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல தளபதி வில்லனுக்கு ஈக்குவலா வில்லாதி வில்லனா இருப்பாரு. அதுக்கேத்த மாதிரியான ஒரு போஸ்டர் தான் இப்ப ஷேர் பண்ணிருக்காங்க. ஒரு மெரூன் கலர் ஷர்ட்ல, ஒரு மாதிரி காக்கி கிரீன் மிக்ஸ்டான ஒரு ஓவர் கோட்ல தளபதி விஜய் ஒரு மாதிரி வில்லத்தனமான லுக்கோட நிக்கிற மாதிரியான பிக்சர் தான் சோசியல் நெட்வொர்க்கை இப்ப ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி இதுக்கான கவுண்ட் டவுன்ஸ், போஸ்டர்ஸ், பேனர்ஸ்னு ஃபேன்ஸ் அவங்களோட செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு 6 o'clock ரிலீஸ் ஆக போற தளபதியோட சர்க்கார் டீசர் சோசியல் மீடியாவை ஸ்தம்பிக்க வைக்க போகுது அப்படிங்கறதுல டவுட்டே இல்லை. பட் இது என்ன மாதிரியான புது ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ண போது, டீசர் பார்த்ததுக்கு அப்புறமா ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போகுது, இதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, 1 hourல சர்க்கார் டீசர் எவ்வளவு வியூஸ் போகும், எவ்வளவு லைக்ஸ் போகும், நீங்க கெஸ் பண்றத கீழே கமெண்ட்ல வித்யாவோட ஷேர் பண்ணுங்க. பார்க்கலாம் நீங்க கரெக்டா கெஸ் பண்றீங்களான்னு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஃபேன்ஸ் எல்லாம் 1 hourலயே 1 million ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லி தியா வேலை செஞ்சுட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம். அந்த ரெக்கார்டையும் அச்சீவ் பண்ண போறாங்களாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பைரவாக்கு அப்புறமா திரும்ப கீர்த்தி சுரேஷ் தளபதியோட நடிக்கிற இந்த படத்துல ஃபர்ஸ்ட் டைமா வரலட்சுமி ஒரு முக்கியமான கேரக்டர் பிளே பண்றாங்க. இவங்களோட கேரக்டர் சர்ப்ரைஸா இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த கேரக்டர் பத்தி யாருமே அதிகமா பேசாம இருக்காங்களாம். பட் கீர்த்தி சுரேஷோட போர்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் லவ் இன்ட்ரெஸ்டா மட்டும்தான் வரப்போறாங்களா, அதை தாண்டி ரொம்ப கதையில் இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கதை அவ்வளோதான் டிமாண்ட் பண்ணுது. இன்ஃபேக்ட் இந்த படத்துக்கு கமிட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் நடிகர் திலகம் படமே பார்த்தேன். ஸோ கீர்த்திக்கு கண்டிப்பா ஃபியூச்சர்ல இன்னொரு படம் என்னோட டைரக்ஷன்ல இருக்கு, அதில் அவங்களோட பொட்டன்ஷியலை கம்ப்ளீட்டா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் சொல்லியிருக்காரு. இந்த படத்துல தளபதி சிஎம்னு சொல்லிட்டு இருந்தாங்க, பட் அவர் அந்த கேரக்டர் பண்ணலங்கிறத ஆடியோ லான்ச்லயே கிளியர் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்ட மாதிரி ராதா ரவி சார் அந்த கேரக்டர் ப்ளே பண்ற மாதிரி இருக்கு. ஆல்ரெடி இந்த படத்தோட பிசினஸே இது வரைக்கும் 150 க்ரோஸ்க்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு. போஸ்ட் ரிலீஸ் எவ்வளவு கலெக்ட் பண்ண போகுதுங்கறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சா ஒரு முக்கியமான பொருட்கள் நீங்க இருப்பீங்களா? கண்டிப்பா. விஷால் சார் எப்ப கல்யாணம்? எல்லாரும் கேட்டு நானே சொல்லுங்க, ஜெயசிக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். இதுக்கு மேல இழுத்து போனா யாரும் கொண்டு தர மாட்டாங்க நினைக்கிறேன். நரிகர் சங்கம் பில்டிங் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அது எப்போ கட்டி முடிச்சு எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறான்னு தெரியல. நான் நினைக்கிறேன் அதான் இவன் வந்து அதே எக்ஸ்கியூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன்.